இன்னைக்கு நாம ரொம்ப சிம்பிளா எப்படி தக்காளி சாதம் பண்றதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் முதல்ல தேவைன்னு பார்த்துடலாம். 3 கப்பு வடிச்ச சாதம், 1/2 கிலோ தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 5-6 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, மல்லி இலை, தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணலியில் 1/3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்தது உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்க்குறோம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. கடலைப்பருப்பு நல்லா செவக்க வறுத்துக்கணும். கடலைப்பருப்பு நல்லா செவந்ததும் நம்ம கீறி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி சாதத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப மசாலாலாம் சேர்க்க போறது இல்ல. அடுத்தது நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துருக்குறோம். இஞ்சி பூண்டு பட்டைக்கிராம்பெல்லாம் எதுவுமே சேர்க்கல. இது ரொம்ப நல்லா சிம்பிளாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். வெங்காயத்தை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நறுக்கி வச்சிருக்க தக்காளியை சேர்த்து நல்லா கணிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். தொக்கு மாதிரி நல்லா திரண்டு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப நம்ம தேவையான அளவு உப்பு சேர்க்கிறோம், மஞ்சத்தூள் சேர்க்கிறோம், இப்ப பாருங்க தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. கடைசியா கொஞ்சமா மல்லி இலை தூவி இறக்கிக்கோங்க. இதோட இப்ப நம்ம வடிச்ச சாதத்தை மிக்ஸ் பண்ண போறோம். இப்போ சாதத்தை இந்த மாதிரி உதிரி உதிரியா வடிச்சுக்கோங்க. நல்லா வடிச்சதுக்கு அப்புறம் நல்லா அந்த சூடான சாதத்திலேயே நல்லெண்ணெய் ஊத்தி ஒரு பெரிய தட்டுல வந்து ஆற வச்சிங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியா வரும். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட உருளைக்கிழங்கு தயிர் பச்சடியோட சாப்பிட்றதுக்கு இந்த தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். நீங்களும் இந்த தக்காளி சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.